புதுமை பெண்ணின் வணக்கம். நாம ஒருத்தங்களை பத்தி இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கணிக்கிறது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்த சின்ன பொண்ணு தன்னோட கையில ரெண்டு ஆப்பிளையும் எடுத்துட்டு ஓடி வந்தா. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா வேகமா ஓடி போய், பாப்பா எனக்கும் ஒரு ஆப்பிள் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த பொண்ணு அவங்க அம்மா கேட்டதுமே ஒரு ஆப்பிள் எடுத்து வேகமா கடிச்சிட்டாங்க. அடுத்ததுமே இன்னொரு ஆப்பிளையும் கடிச்சிட்டாங்க. ஐயோ, உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஏமாற்றம், நம்ம பொண்ணு நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையா ஏமாற்றமா ஆயிடுச்சு. உடனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே வந்து, அம்மா இந்தாங்க, இந்த பழம் இதை விட இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிளை கொடுத்தாங்க. உடனே அந்த அம்மா மனசுல, ஐயோ நம்ம பொண்ணை பத்தி நம்ம ரொம்பவுமே தப்பா நினைச்சிட்டமே அப்படின்னு சொல்லி மனசுல ரொம்பவுமே வருந்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் சொல்றது, நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், ரொம்ப அனுபவசாலியாவோ இல்லை அறிவாளியாவே இருந்தாலுமே, ஒருத்தங்களை பத்தி 100% நம்ம கணிக்கிறது ரொம்பவுமே வந்து கடினமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமை பெண் மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.